பை சீசன் உங்கள் வீக்கெண்ட் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பற்றி. பிக் பாஸ் சீசன் 7 லான்ச் வந்து அக்டோபர் 1st ஆரம்பித்தாங்க. ஸோ மந்த் ஸ்டார்டிங்கே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்கட்டே இருக்கு. பட் போக போக கண்டஸ்டன்ஸோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. யார் யார் இருக்காங்க நமக்கு தெரியும், யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். 2-வீடு கான்செப்ட்டுங்கிறதுனால அதுவே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதுக்கு பேஸ்டான டாஸ்க் கொடுக்குறாங்க. லைக் 1 ஹவுஸ், ஸ்மால் பிக் பாஸ் ஹவுஸ், பிக் பாஸ் ஹவுஸோட வாய்ஸ், ஸ்மால் பிக் பாஸோட வாய்ஸ், அது மாதிரி இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு தரணும். ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு வந்து ஸ்மால் பாஸில் இருக்கவங்க தான் கண்டஸ்டன்ஸ் சமைச்சு தரணும். தென் 2 டாஸ்க் வச்சு வாஷிங் அண்ட் க்ளீனிங், பாத்ரூம் க்ளீனிங் எல்லாத்துக்கும் தனித்தனி டாஸ்க் வச்சு எல்லாமே தோத்துட்டாங்க ஸ்மால் பிக் பாஸில் இருக்க கண்டஸ்டன்ஸ். ஸோ அதனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் செஞ்சு தராங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. டாஸ்க் விளாட்றாங்க அண்ட் காசிப்ஸ் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அண்டு ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிறாங்க. தான் தான் காமிக்கிறாங்க பீப்புளுக்கு யார் எப்படிங்கிறது, எந்த சுச்சுவேஷனில் எப்படி மாறுவாங்கங்கிறது தெரியும். ஒவ்வொருத்தர் அவங்களுக்கான ஜென்ரேஷன் கேப்னாலேயும் நிறையா இஷ்யூஸ் வருது. ஸோ இதெல்லாம் கொலைடராக தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. தென் பிக் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்போட ஓவர் டாக்கிங், டூ மச் ஆஃப் ஹைப்பர் ஆக்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணி பேசிகிட்ருக்கிறது. தென் டாமினேஷன் ஆஃப் விஜய் வர்மா அஸ் அ கேப்டனாகவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. மாயா டபுள் சைட் கேம் மாதிரி தெரியுது. அண்டு சுரேஷ் காமெடிங்கிற பேரில் பண்ணுறாரு, சிலது நல்லாயிருக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகலைன்னு அவருக்கே தெரியுது போல். தென் சில பேர் இன்னும் கேம் ஆட ஆரம்பிக்கலை, ஃபன் பண்ணணும்னு நினச்சவங்க இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை. ஃபைட் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஜோவிகா அவங்களோட பாயிண்ட்ஸ் கிளியராக சொன்னாலும் சில விஷயத்தில் சில பாயிண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த பாயிண்ட்ஸ் ஒத்து போகாது. ஸோ அந்த இதில் தான் இப்போ தெற்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போயிட்டுருக்கு. சீனியர்ஸ் இருந்தாலும் சீனியர் சீனியர்ஸ்க்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்டர் பீப்புளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுக்கு எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஸோ எல்லாமே ஏற்றுக்குவாங்க. இவங்க இதை பேசினா இவங்க ஏற்றுக்கணும், அவங்க அதை பேசினா அவங்க ஏற்றுக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க. பட் போக போக தான் தெரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது. இப்போதைக்கு நடந்தபடி சூப்பர் மார்க்கெட்டுன்னு அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க. பட் இப்போ அவங்க வந்து அதையும் அந்த வீக்லி இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே கடன் கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ 450K நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ வருது போகுதுன்னு தெரியல. பட் இதை டாஸ்க் வச்சு ஜெயிக்க வைக்கிறவங்க டாஸ்க் கஷ்டமாக கொடுக்குறாங்க. பட் போக போக டிஃப்ரெண்ட் ஆகட்டும் காசன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்டு ஃபைட்டு இருந்தால் தான் பிக் பாஸ் பார்ப்பாங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காகவும், அதுக்காகவும் நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் பார்ப்பேன் என்ன மாதிரி வருது. அண்ட் திஸ் வீக் நாமினேஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவன் இந்த வீட்டில் இருக்கவங்க அந்த 6 பேர்த்தையும், அந்த 6 பேரும் இந்த வீட்டில் இருக்கவங்க நாமினேஷன் பண்ணாங்க. திஸ் டைம் நாமினேஷன் கேன் பி டிஸ்கஸ்டுன்னு வேறு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நெக்ஸ்ட் வீக்கில் தான் தெரியும் யார் நல்லா வெடிப்பாங்கன்னு. அண்ட் இப்போதைக்கு எலிமினேஷன் ஏ அண்டு சிங்கர் பேர் அடிப்படுத்து பார்ப்போம் அவங்க யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, இல்லை இந்த வாரம் எலிமினேஷனே இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ பார்ப்போம் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எப்படி போக போகுதுன்னு. அண்ட் ஃபர்தர் கண்டென்ட்ஸ் வந்து போக போக கான்செப்டுவலாகவும் நடக்கிற விஷயத்தையும் வந்து நம்ம போனோம். ஏன்னா இப்போ நியூ கான்செப்டுக்கிறதுனால எல்லோரும் டே பை டே அவங்களுக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்ததை வச்சு பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதால் ரிவ்யூவாக நீங்கள் எடுத்துக்கூடாது. பீப்புள் நீங்கள் பார்க்குறத வியூவா பாயிண்டில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் அவங்க தான் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணணும், இவங்க பாயிண்ட் வேலிட், இவங்க வேலிடாக சொன்னாலும் சில விஷயம் தப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சல்ட் போக போக என்ன மாதிரி டாஸ்க் அண்ட் நியூ கான்செப்டாக கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம், இல்லை சேமாக ஃபாலோ ஆகுதா. ஏன்னா வீக்லி டாஸ்க் இருந்தால் தான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கான டாஸ்க்கே வச்சுட்ருக்கனால கொஞ்சம் இதாக தான் போகுது. ஸோ அப்பப்போ டாஸ்க் கொடுத்தாலும் ஸ்டார்ட் பேட்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அதனால கான்செப்ட் தான். பட் இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். அண்டு நியூ ஃபேன் ஜோன் கொண்டு வந்திருக்காங்க. அன்சீன் பார்த்தீங்கன்னா BB+ன்னு ஆப்ஷன் இருக்குது ஹாட்ஸ்டாரில், அதில் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவர் எபிசோடோடு சேர்த்து இதுவும் சேர்த்து வருது. லைவ் பார்க்குறவங்க லைவ் பார்க்கலாம். ஸோ மல்டி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெனி காசிப்ஸ் தான் போயிட்டுருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம் எப்படி
எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்களா இல்லை பிரிஞ்சு செயல்பட போகிறாங்களா. மோர் கண்டென்ட்ஸ் அண்ட் நியூ நியூ கான்செப்ட் வச்சு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது நியூ எபிசோட்ஸ் வச்சு பேஸ் பார்ப்போம். தென் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோடதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி மற்றவங்க டிஃப்ரெண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ மெனி இருக்கலாம். ஸோ மெனி ஆஃப் தம் ஆப்போசிஷனுக்கும் சப்போர்ட் பண்ணலாம், இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். தேர்ட் ஃபோர் ஃபிஃப்த் வீக்கில் தான் தெரியும் யார் டைட்டில் மென்னு. ஸோ போக போக தெரியும் யார் பார்ப்போம். டிசர்விங் ஸ்டேவாக இருக்க வைக்கலாம், கண்டென்ட் கொடுக்குறவங்க இருக்க வைக்கலாம், சிம்பிளாக இருக்கிறவங்க அனுப்பிச்சு விடுறது பெஸ்ட்டு. ஹலோ, ஓகே கைஸ், பை.